ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் உள்ள சாய் பக்தர்கள் நாம் ஒன்றிணைந்து தினமும் சாய் நமக்கு சொன்ன விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே பின்பற்றி நடக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாபா நமக்கு என்ன சொன்னார் என்று அறிவதில் ஆர்வமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு பாபாவின் அற்புதங்கள், ஆலோசனைகள், அனுசரணையான வார்த்தைகள் ஒவ்வொன்றாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இன்று பாபா பற்றி நாம் அறிந்து கொள்ள அவர் செய்த அற்புதங்களில் ஒரு விஷயத்தை பார்க்கப் போகிறோம். நம் எல்லோருக்குமே கனவு என்று ஒன்று வரும். நம் மனதின் ஆழ் மனதில் புதைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு கனவுகளாக வருகின்றன என்கிறார்கள் வல்லுநர்கள். சாய் பல அற்புதங்களை ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்விலும் நடத்தி கொண்டிருப்பார். அப்படி சாய் நடத்திய ஒரு அற்புதத்தை தான், அதுவும் கனவின் மூலம் நடத்திய அற்புதத்தை தான் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சாய்பாபாவை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மனம் நிறைந்த பக்தியுடன் அவரை காண செல்ல வேண்டும். அதை தவிர்த்து சாய் நமக்கு இதை தருவார் அதை தருவார் என்று எதையும் எதிர்பார்த்து செல்லக்கூடாது என்பது சாயியின் விருப்பம். சென்னையை சேர்ந்த ஒரு ராம பக்தர் ஷீரடிக்கு சென்று சாயியை தரிசிக்க செல்ல, தன்னை போன்ற பஜனை கோஷினருக்கு ஒருவர் மிக தாராளமாக பணம் தருவதை பற்றி கேள்விப்பட்டு தன் மனைவி மகள் மைத்துனியுடன் சென்று ஷீரடிக்கு செல்லப் போவதாகவும், பாபாவின் முன்னிலையில் ராமனின் புகழை போற்றும் பஜனை பாடல்களை பாடுவதாகவும் சொல்லி சென்று பாடினார். பஜனை முடிந்ததும் பாபா அவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பார் அல்லது பணம் கொடுப்பார். ஒரு நாள் பாபா அவருக்கு எதுவுமே கொடுக்கவில்லை. இதனால் மனம் சோர்ந்து போன அந்த ராம பக்தர் பாபா இன்று தனக்கு பணம் தரவே இல்லையே என்று மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்தார். ஆனால் அந்த ராம பக்தரின் மனைவிக்கு ஆரம்பத்தில் பணத்தின் மீது பேராசை இருந்தாலும், தினமும் பாபாவை தரிசித்து அவர் முன்னிலையில் ராமனை போற்றி பஜனை பாடல்கள் பாடியதில் அன்றுதான் அவளுக்கு மனதில் இருந்த பணத்தாசை அகன்றது. பாபாவின் திருவடிகளில் ஆழ்ந்த பக்தியும் அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. அவள் நாளும் வழிபடும் ஸ்ரீராமனாக அவளுக்கு தரிசனம் தந்து அருளினார் பாபா. எல்லோரும் சாயியை தரிசித்தனர் என்றால், அந்த ராமபக்தரின் மனைவி ஸ்ரீ சாய்நாதரின் உருவத்தில் தான் தினமும் பூஜிக்கும் ஸ்ரீ ராமபிரானையே கண்டு தரிசித்தார். பாபாவை துவாரகா மயில் தரிசித்து விட்டு திரும்பியதும் அந்த ராமபக்தரின் மனைவி பாபாவின் இடத்தில் தான் ராமரை தரிசித்ததாக கூறினாள் கணவரிடம். மனைவியின் சொல்லை அவர் கொஞ்சமும் நம்பாமல் அவள் சொன்னதை இழுத்தும் பழித்தும் பேசிக் கொண்டிருந்தார். தம்மிடம் பரிபூரணமாக சரணாகதி அடைந்துவிட்ட அந்த பெண்மணியின் கணவரை திருத்தி ஆட்கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு நம் சாய்நாதருக்கு அப்பொழுது ஏற்பட்டது. அன்று இரவே சாய்நாதர் தம்முடைய கடமையை செய்ய ஆரம்பித்தார். ராமபக்தர் உறங்கும் போது தனது கைகள் இரண்டும் பின்புறமாக கட்டப்பட்டு சிறை கம்பிகளுக்குள் அடைக்கப்பட்டு ஒரு காவலரால் துன்புறுத்தப்படுவது போல் கனவு கண்டார். சிறை கம்பிகளுக்கு வெளியே பாபா நெஞ்சு கொண்டிருப்பதை பார்த்த அவர் பாபாவிடம், பாபா, நீங்கள்தான் என்னை எப்படியாவது இந்த சிறையில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு மன்றாடினார். இதில் நான் தலையிடுவதற்கு இல்லை, உன்னுடைய பாவங்கள் தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை துன்புறுத்துகின்றன என்றார் பாபா. பாபா, உங்களை தரிசித்த மாத்திரத்திலேயே என்னுடைய பாவங்கள் நீங்கிவிட்டிருக்குமே, அப்படி இருக்க நீங்கள் இப்படி சொல்லலாமா என்று அந்த ராமபக்தர் கேட்டார். அப்படியா, சரி, உன் கண்களை கொஞ்சம் மூடிக்கொள் என்றார் பாபா. அவரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கழித்து திறந்து பார்த்தபோது திடுக்கிட்டார். அவரை துன்புறுத்திய காவலர் கொல்லப்பட்டு கிடந்தார். ஏற்கனவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதரை நீ இப்பொழுது வசமாக மாட்டிக்கொண்டாய், காவலனை கொன்றதற்காக நீ கடுமையாக தண்டிக்கப்படப் போகிறாய் என்று சொல்லி மேலும் பயமுறுத்தினார் பாபா. பாபா, ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்கள்? என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க தங்களை தவிர யாரால் முடியும்? தாங்கள்தான் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினார் அவர். என்னிடத்தில் பூரண நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று பாபா கேட்க, அவரும் உங்களிடத்தில் இப்பொழுது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உள்ளது பாபா என்று கூறினார். அவருடைய மனமாற்றத்தை உணர்ந்து கொண்டவர் போல் திரும்பவும் அவரை கண்களை மூடிக்கொள்ளுமாறு கூறினார் பாபா. அதேபோல் அவரும் கண்களை மூடி திறந்தபோது அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட்டதை அறிந்தார். பாபாவின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் அந்த ராமபக்தர். பின்னர் பாபா அவருடைய விருப்பப்படி சமர்த்த ராமதாசராக தரிசனம் கொடுக்க அவ்வளவில் அந்த கனவும் முடிந்து விடுகிறது. இந்த கனவின் மூலம் பாபா அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று இப்பொழுது நமக்கு தெரிந்திருக்கும். பாபா என்ன சொல்கிறார் என்றார், என்னிடம் பரிபூரணமாக நம்பிக்கை வையுங்கள்,
நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நம்புங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்கள் மனம் போன போக்கில் என்னிடம் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நான் எப்படி அதை உங்களுக்கு தருவேன்? அதற்கு நீங்கள் தகுதியானவரா என்று பார்க்காமல் ஒருவருக்கும் ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன். போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்பத்தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அனைத்துமே நடக்கும். ஆனால் உங்களுடைய எப்பேற்பட்ட கர்மாவையும் கடந்து கரை சேர நான் உங்களுக்கு உதவித்தான் செய்கிறேன் என்கிறார் பாபா. இதுவரை ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் பதிவு செய்யும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். உலகெங்கும் உள்ள சாயியின் பக்தர்கள் சாயியால் ஒன்றிணைவோம். எப்பொழுதும் தொடர்ந்து எங்களுடன் சேர்ந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.